ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு a2b ஸ்டார் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணமணக்கும் மண்பானை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற மசாலா பொருளை வச்சு ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மண்பானை சட்டி எடுத்து வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் 2 பட்டை 3 லவங்கம் 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூட 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறினாதான் அந்த பச்சை வாடை போய் நல்லா ருசி கொடுக்கும். பாருங்க, நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எப்போவுமே ஒரு பொருள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அதோடு போட்டுக்கலாம். இப்போ கறியில் நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் பிரட்டிக்கங்க.
நல்லா பிரட்டியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிரேவி செய்கிறதுனால தண்ணி கம்மியாக வச்சுருக்கேங்க. உங்களுக்கு குழம்பு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு 10-20 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கிளறி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி. செம்ம ருசி, செம்ம வாசனைங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.